வணக்கம் வணக்கம் அருள் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? இப்போ நேற்று நடந்த ஐயப்ப பூஜையில் கலந்துக்கிட்டோம் இல்லையா, அந்த இடம் தான் அது. ஸோ இன்றைக்கி கானாபாலா வெளியேறிவிட்டார் அப்படிங்கிற செய்தி நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கோம். கானாபாலா ஏன் வெளியேறினார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றனாலே இப்போ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கானாபாலாவுக்கான ஆதரவு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. அதே போல் போரிங் கண்டஸ்டன்ஸ் இருக்கிற சரவண விக்ரம், அக்ஷயா, பிராவோ இவங்களாம் என் வழியில் போகிறங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. பட் கானாபாலாவும் ஒன்றும் பெருசாக செய்யலைங்கிறது தான் உண்மை. அந்த உண்மைக்காக தான் நம்ம வந்து கானாபாலா போனாலும் ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னோம். பட் சரவண விக்ரமும் அக்ஷயாவுக்கும் ஒரு ராசி இருக்குதுன்னு தெரியல. நாமினேட் ஆகும்போதெல்லாம் போக மாட்டேங்கிறாங்க. நான் கூட சொன்ன ஒரு அதிர்ஷ்டம் வந்து அக்ஷயாவுக்கும் சரவண விக்ரமுக்கும் இருக்குது அப்படின்னு. ஒரு பெருசாக ஒன்றும் கிழிக்கல, ஆனால் வெளில போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமாக கூட இருக்குது. பட் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கானாபாலா வந்து அன்ஃபேரவிஷனாக ஃபேரவிஷன்னா ஃபேரவிஷன் தான். ஏன்னா அவரும் ஒன்றும் பெருசாக பண்ணலை, சும்மா மாயா கும்பலோட உட்காந்துக்கிட்டு கதை பேசிட்டு இதை பண்ணிவிட்டு அப்படி ஜாலியாக தான் இருந்தார். பட் அவரும் கொடுங்க வேண்டிய ஆணி அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணல, அவர் வயசுக்கு அவர் பண்ண மாட்டாருன்னு தான் நினச்சேன். கூட இவர் வைக்காடு இன்ட்ரியா வரும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னேன், இவர் வந்து வந்து என்ன பண்ண போறாரு, ரெண்டு மூணு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் வெளில போயிடுவார் அப்படின்னு சொன்னால் இவர் ரெண்டாவது வாரமே வெளியே போறாரு அப்படிங்கிறதான் ஒன்று. மூணாவது வாரம் தேர்ட் வீக் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அந்த வகையில் பார்த்தா அவர் வந்து வெளியேறி விட்டார் அப்படிங்கிறது தான். பட் அன்னபாரதி போனது அதுக்கப்புறம் இவர் ரெண்டு வைக்காடு இன்ட்ரியூ வெளில போயிட்டாங்க. இன்னும் மூணு வைக்காடு இன்ட்ரியூ உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சாதிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தேங்க்யூ மக்களே, பாய் டு எவ்ரிவன்.